திமுக ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவை அனைத்தும் தவறாமல் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் க. பொன்முடி, விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் ஆர். லட்சுமணன், விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் என். புகழேந்தி, வானூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னியரசு ஆகியோரை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழகத்தை வஞ்சித்த தமிழர்களுக்கு துரோகம் செய்திட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு இம்முறை மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ரெண்டு சட்டம் போடப்பட்டுச்சு. எதுக்கு? நீட்டுக்கு. எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானமே போட்டோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றி டெல்லிக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சோம். ஆனால் அந்த சட்டத்தை அனுமதி வாங்குவதற்கு இதுவரைக்கும் சண்முகத்துக்கு முதுகெலும்பு இல்லை, பழனிசாமிக்கும் அருகதை இல்லை, யோகதை இல்லை. அதை விட முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அனுப்பிய விஷயத்தை கூட சட்டமன்றத்துக்கு இந்த சட்ட அமைச்சர் தெரிவிக்கல. குடியரசுத் தலைவர் இன்னும் பதில் வரல அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு எவ்வளவு பொய் சொன்னார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறேன். ஆக இந்த பொய்யர்களுடைய கூட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் நீங்களெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொலைநோக்கு பார்வையுடன் 5 ஆண்டுகளில் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற தாம் எடுத்துக்கொண்ட ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுவதாக ஸ்டாலின் உறுதியளித்தார். அனைத்து இடங்களிலும் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அதிமுக வேட்பாளர்களும் ஒருவர் கூட வெற்றி பெற விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அவர்களும் பாஜக எம்எல்ஏக்களை போன்றே செயல்படுவார்கள் என்று ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். நிறைவேற்ற போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இதை வெளியிட்டிருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாநில மாநாடு போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தணும். அந்த கூட்டத்தை கூட்டி மக்களிடத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, இப்போ நம்ம 50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போயிட்டோம், பின்னோக்கி போயிட்டோம். ஆக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு 10 ஆண்டிற்குள்ளே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு செய்ய போகிறோம் என்று உறுதிமொழி எடுத்தேன். அது உறுதிமொழினா, அண்ணா மீது ஆணையா, கலைஞர் மீது ஆணையா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையா அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த உறுதிமொழிக்கு என்ன தலைப்பு வச்சேன்னா, ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள் என்று தலைப்பிட்டு அந்த உறுதிமொழி நான் வழங்கியிருக்கிறேன். ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் ரஜினி இப்ராஹிம், தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். இதேபோன்று அமமுக மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் காளிதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 500 பேர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.